கதை பத்தியான ரொம்ப விரிவாசம் பேச வேண்டிய விஷயம் இல்லைங்கிறதுக்கான அடையாளமா வந்து எல்லா கதைகள் பத்தியுமே அறிமுகம் படிக்காம இந்த கதையை தலைப்பு சொன்னோடனே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு ஒரு உரையை வந்து எனக்கு பேசுன மாதிரி பேசுனேன். எல்லாருமே நிகழ்ந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. நான் அதனால அதை தவிர்த்துட்டு இன்னும் சில விஷயங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக தமிழக சூழலை வந்து பதிப்பு சூழலுங்கிறது வந்து அது அதோட பதிப்பு நடத்துகிறவங்களுடைய அரசியல் பார்வை வெளிப்படுத்துறதுக்காகவும் அரசியல் அந்த அரசியல் விஷயனோட தான் அந்த பதிப்பகம் செயல்படும். ஆனால் இப்போ சமீபமாக கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக ஆரம்பிக்கிற பதிப்பகங்கள் அப்படி இருக்கான்னு தெரியல. ஆனால் நீங்கள் தமிழ் பதிப்பு துறைக்கான ஒரு வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் நடத்துகிற எல்லாருக்குமே ஒரு அரசியல் சார்ந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்காகவும் அதை மக்கள்கிட்ட பரப்புறதுக்காகவும் அது ஒரு அறிவு செயல்பாடாக மாற்றுறதுக்காக தான் பதிப்பகங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. கருப்பிரதிகள் வந்து அப்படியான ஒரு முக்கியமான ஒரு பணியை வந்து இத்தனை வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க. தொடர்ச்சியாக அது வந்து இன்னும் தீவிரத்தோடு இப்போ ஒரு கடை உற்பத்தி கடை வந்து இது பண்ணி அதுக்கு ஒரு அரங்கமாக மாற்றி அதை பற்றியான உரையாடல் நிகழ்த்துறதுதான் இவருக்கு பல வருஷ கனவு இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஏதோ ஒரு அரங்க தேடி நம்மளுடைய பேச்சை வந்து சரியாக பேச முடியாமல் அதுக்கான சில தடைகளோட எப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணுவானோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோட பல அரங்குகள் வந்து நடந்திருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம இடம் நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அப்படி ஒரு அமையறதுக்கு வந்து இத்தனை வருஷமாயிருக்கு. அதனால இது வந்து நமக்கான ஒரு இடமா அப்படிங்கிற ஒரு சுதந்திரமான ஒரு மனநிலையோட இங்கே பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு நான் நினைக்கிறேன். இது இன்னும் விரிவடையணும், இன்னும் நிறைய உரையாடல்கள் நிகழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரியான என்னோட விருப்பத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக இலக்கிய வகைமையில வந்து சமகாலத்தை எழுதுறது, சமகால சம்பவங்கள் எழுதுறது, சமகால அரசியல் எழுதுறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு வகைமை. அது அது நம்ம தமிழ் இலக்கியத்துலேயும் வந்து தொடக்கத்திலேருந்து நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் சங்க இலக்கியத்துலையுமே அப்போ அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை, அவங்க பார்த்த இயற்கையை, அவங்க வந்து இயற்கையோட இணைந்த வாழ்க்கையை வந்து அவங்க சங்க இலக்கியத்தில் பதிவு பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இத்தனை வகையான மலர்கள் இருந்திருக்கு, இத்தனை வகையான செடிகள் இருந்திருக்கு, இத்தனை வகையான மரங்கள் இருந்திருக்கு, ஒரு மரத்தில் இத்தனை பறவைகள் வந்து குடியிருந்தாங்க, ஒரு மரத்தில் மேல் அடுக்கில் எந்த பறவை இருக்கும், அடுத்த அடுக்கில் எந்த பறவை இருக்கும், கீழே எந்த பறவை இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் அந்த காலத்திலேயே படிச்சீங்கன்னா இதான் தெரியுமே இல்லையா எழுதியிருக்கேன்னு கூட தோணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது அது பெரிய ஒரு வரலாற்று ஆவணமாக நமக்கு இருந்தது. நம்ம என்ன இழந்திருக்கோம், என்னெல்லாம் மட்டும் பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆவணமாக அது இருந்திருக்கு. தொடக்கத்துலேருந்து வந்து சமகாலத்தை பதிவு செய்யறது, சமகால அரசியல், அது சமகாலத்தில் பதிவு பண்ணும்போதே ஒரு அரசியலும் அதுக்குள்ளார ஒட்டி வந்துகிட்டு தான் இருப்பாங்க, தவிர்க்கவே முடியாது. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு மாடல் பிரச்சனை வந்து தமிழுக்கு வரும்போது சமகாலத்தை எழுதுறது, சமகால அரசியலை பதிவு பண்ணுறது வந்து ஒரு உபாமையாக மாறினது ஒரு இதையும் நம்ம பார்க்கணும். இப்போ நடக்கிற விஷயங்களை பற்றி எழுதுறது வந்து லிட்ரேச்சர் ஆகாது, அது கலையாகாது அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கு. அது நீங்கள் மணிக்கொடி காலமாகட்டும், இப்போ இருக்கிற ஏதோ ஒரு காலம் சொன்னாலும் அது இன்னொரு காலமாக கூட இருக்கலாம். எல்லா காலகட்டத்திலையுமே வந்து சமகாலத்தை எழுதுறது வந்து தவிர்க்கிறாங்க. அல்லது இன்னும் ஒரு சில பேர் வந்து தாங்க தான் விமர்சகர்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஒரு பட்டியல் அடக்கிற ஆட்கள் வந்து தங்களுடைய சமகால அரசியல் பார்வையை வெளிப்படுத்துறதுக்கு பயந்துட்டு அல்லது சமகால அரசியலை வந்து அதில் வெளிப்படுத்தினா யாருக்கு பாதிப்பு, யாருக்கு பலன்கிறது வந்து வெளிப்படையாக நம்ம அம்பலப்பட்டுருவோம்னு சொல்லிட்டு சமகாலத்தை எழுதுறவங்களை எல்லாமே புரி வச்சு தாக்குனாங்க. அவங்க வந்து அவங்க வந்து சமகாலத்தை எழுதுறது வந்து இலக்கியத்துக்கான இழுக்கா நினைக்கிற அளவுக்கு அவங்களை வந்து ஒரு மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இதெல்லாமா எழுதலாமா அப்படிலாம் இருக்கு. பாமாவுக்குலாம் பரம்பரை நேர்ந்திருக்கு, அவங்களுடைய முதல் முதல் நாவலை வந்தப்பெல்லாம் இதெல்லாம் இலக்கியத்துக்குலாம் வராது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம்லாம் வந்து அவங்க சந்திச்சாங்க. இது வந்து அது வந்து யார் சொல்றாங்கிறது நம்ம பார்க்கணும். தொடக்கத்திலேருந்து நம்ம வந்து யார் வந்து சமகால அரசியல் எழுதக்கூடாதுன்னு யார் சொல்றாங்க, அது அது சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் என்ன, நிஜமான பாலிடிக்ஸா இருக்கான் இங்க வந்து இதெல்லாம் எழுதாதீங்கன்னு சொல்றதுதான் இருக்குது. இது நமக்கு ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சிருக்கு, ரொம்ப லேட்டா தான் வந்து இருக்கு. ஏன்னா வெண்மணி பத்தி, வெண்மணி அவ்வளவு 44 பேர் உயிரோட குறுத்தப்பட்ட சம்பவத்தை வந்து இந்திரா பாஸ்வதி எழுதின பிறகு தானே ஐயோ இது நம்ம நாவல எழுதலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்களுக்கு தோணுது. இது ஒரு இலக்கிய பிரதியா மாதிரியே நமக்கு அப்பதானே தோணுது. இப்படி வேற ஒரு சிந்தனையில கொண்டு போயிருவாங்களோ, இது வந்து வரலாற்றுல பதிவாயிருமோ அப்படி அதுக்கப்புறம் தான் தோணுது. சம்பவம் நடந்து 20 வருஷங்கள் கழிச்சுதான்
ஒரு வேற ஒரு பார்வையில ஒரு நாவல் இருந்ததுதான் வந்து ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டேன் டக்குன்னு ஒரு சோழ சுந்தரபுர மாதிரி இருக்கிறாரு. இந்த சமீபத்துல மீனாகர் சாமி இது இது நம்ம எங்க தவற விடுறோம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்படி எழுத விடாம அது வந்து நம்மளுடைய கவனக்குறைவு மட்டும் இல்ல இப்படி யோசிக்க விடாம பண்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது இதை எழுதக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்குள்ள எழுத வர்ற ஒரு இளம் தலைமுறையத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கிறது இருக்கு இல்லையாங்களா. அவன் போடுற பட்டியல யாருமே இல்ல வந்து அரசியல் எழுதின ஆட்கள் எல்லாரையும் நீக்கிட்டு இன்கிலாப் எல்லாம் இந்த லிஸ்ட்ல கவிதைகள் லிஸ்ட் எந்த பட்டியல் போடாலும் இன்கிலாப் இருந்தே மாட்டாங்க. அப்படி வரும்போது ஒரு இளம் வாசகன் வரான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கவிதை எழுதுறதுக்குள்ளார வரான் அவன் வந்து தமிழ் கவிதை லிஸ்ட் கவிஞர்கள் லிஸ்ட பார்க்கும்போது இன்கிலாப் பேர்ல இருந்தீங்கன்னா எந்த அரசியல் கவிதை கவிஞர்கள் பேருமே அதுல இருக்காது போய் அப்பா அவன் அதெல்லாம் படிக்கவே போறான் அவன் லிஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஆட்கள் மட்டும் படிக்க போறான். இப்படிதான் நம்மளுடைய சூழல் மாறிட்டு இருக்கு. சமகால அரசியலை பதிவு பண்றதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலைங்கிறது வந்து நம்ம இப்படி இருக்க எல்லாருக்கும் அதை பத்தியான பிரஞ்சையோட ஆட்கள் தான் அது நம்ம தனியா பேசிக்க வேண்டிய விஷயமும் இல்லை. ஆனா அது எந்த அளவுக்கு பதிவாகுது அப்படிங்கறதான் அவர் இருக்கு. இந்த புத்தகம் இவங்க தோழர்கள் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் எதுக்கு கருப்பு கருப்பிரதிகள் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த சில கதைகள் படிக்கும் போது துறையிட்டு ரொம்ப நார்மலா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரியானது இருக்கு. அமுதா சொன்ன தொடக்கத்துல சொன்னது போல அந்த பேர் ஒரே ஒரு பேர் அந்த பேர் வந்து அந்த கதையோட பார்வை வேற மாதிரி வைக்குது. அந்த இடத்துல குமரன் வச்சாச்சுன்னா இந்த கதையை வந்து அதோட வேற விஷயமா இருக்கும். ரஷீத்னு வைக்கும்போது அதுக்கான ஒரு நம்ம நம்ம எல்லாருமே இங்க வந்து கொரோனா காலத்துல வந்து இஸ்லாமியர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து யாரும் அழைக்காமலே அங்க போய் எவ்வளவு வேலைகள் செஞ்சாங்க, இந்துத்துவ அமைப்புல இருக்கிற மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் இறந்தப்ப கூட அதே அவங்களுடைய இதெல்லாம் வந்து அடகம் செஞ்ச சம்பவங்கள்லாம் இது பண்ணிருக்கோம் வீடியோவை பார்த்துருக்கோம். ஆனாலும் அவங்க மேல தொடர்ச்சியா முத்திரை குத்துற விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருந்துச்சு. எங்க பகுதியில வந்து ஒரு இஸ்லாமியர் கடை வச்சிருக்காரு, அவருக்கு வந்து எல்லாரும் கடை வச்சு எல்லாருக்கும் லாபம் லாபம்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அவருக்கு வந்து அவர் கடைக்கு போறது தயங்கினாங்க. இத்தனைக்கும் அவருக்கு அந்த மாநாட்டுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை, அப்படி பெரிய யார்த்தையுமே இது பண்ணிக்க மாட்டாரு, வாசல கூட நோட்டீஸ் கூட ஒட்டிருக்க மாட்டாரு. பெரிய மாநாடுகள் நடக்குது அவங்க இஸ்லாமிய மாநாடுகள் சில இது எல்லாம் பண்ணுவாங்களா, நீங்க கடைக்குள்ளார பார்த்தா கூட அவருடைய அந்த அந்த ஒரு இஸ்லாமிய கடைங்கிறதுக்கான எந்த அடையாளமும் இருக்காது. ஆனா அந்த கடையிலுமே யாரும் பொருள் வாங்குறதுக்கு வந்து தயங்கிட்டே இருந்தாங்க. சில பேர் வாங்கினாங்க, சில ஒருவேளை அவங்களே இதெல்லாம் தெரியாத ஆட்களா இருப்பாங்க, அதிகமா டிவி இதெல்லாம் சோசியல் மீடியா இயங்காத ஆட்களா இருப்பாங்க, அவங்க வந்து இது பண்ணாங்க. இது வந்து இந்த புத்தகம் வந்து கொரோனா வீட்டு கதைகள் வந்து சமகாலத்தை எழுதுது. அப்படி சமகாலத்தை எழுதும் போதே தவிர்க்க முடியாம சமகால அரசியலும் அது எழுது. நீங்க அதுதான் வந்து இது இருக்கு, நம்மளுடைய எந்த நம்மளுடைய முகத்தை காட்டி ஆகும். சமகால அரசியல் எழுதும் போது நீங்க ஒரு வெண்மணி சமம் எழுதும் போது நீங்க வெண்மணியில எந்த பக்கங்கிறத நீங்க வந்து நீங்க விரும்பாம இருந்தாலும் உங்களுடைய படைப்பை காட்டி கொடுக்கும். அதாவது நீங்க ரஷீத்து பேர் வைக்காம வேற பேர் இருந்தா அவங்களோட யாரும் காட்டி கொடுக்கும். சொல்லிட்டு இருந்தாங்க பேசும்போது சொன்னா இவரு நம்மளா இல்ல வேற ஆளா அப்படின்னு கூட படிக்கும் போது சில விஷயங்கள்லாம் தோணுச்சு. அது நம்ம படைப்பிட்ட வந்து நம்ம எந்த நேரமும் வந்து பிக்பாஸ் வீட்டில் இருக்க ஆரி மாதிரி அவ்வளோ கண்காணிப்போடலாம் இருக்க முடியாது. நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம ஏமாத்துவோம், நான் ஆர்ட் அப்படி நம்ம ஏமாத்திடும், நம்மளை எப்படி அதில் காட்டி கொடுத்தோம்னா நான் நம்புறேன். அதனாலேயே பல பேர் சமகால அரசியல் எழுதுறதுக்கு தயங்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த வகையில் நம்ம வந்து சமகாலத்தை எழுத துணிஞ்ச அப்படிங்கிற வகையில் வந்து நம்ம வந்து இந்த புத்தகத்தை கண்டிப்பாக நம்ம கொண்டரலாம், அது நம்ம அது குறித்து ஒரு உரையாடல் நம்ம மேற்கொள்ளலாம்னு தான் எனக்கு தோணுது. ரெண்டாவது இதோட இன்னொரு விஷயம் வந்து அவர் முன்னுரையில் எழுதியிருக்க மாதிரி இது வந்து ஃபேஸ்புக்கில் தான் எழுதுனேன், இந்த கதைகளை தமிழ் ஃபேஸ்புக்கில் தான் எழுதியிருக்கேன், அது வந்து அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருக்கு. அதுலேருந்து நான் தொகுப்பாக மாற்றுறதுக்கான முயற்சிகளில் இறங்கின அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இனிமேல் சோசியல் மீடியா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கு, அமைப்பாக இயங்குறவங்களுக்கு கூட தனி மனிதர்களாக மாற்றிக்கிட்டு சோசியல் மீடியாவில் மட்டும் இயங்கினா போதும், சோசியல் மீடியாவில் வந்து நம்ம இதுக்கு வந்து அதிகமாக ஷேர் பண்ணால் போதும், அவர் ஐடி விங்க வந்து இன்னும் கொஞ்சம் பலப்படுத்துறதுக்கு நிறைய இது வந்து ஐடி விங்க வந்து பலப்படுத்துறது எப்படி அப்படின்லாம் நம்ம கட்சிக்கு யோசனை நம்ம சொல்ற ஆட்களாக மட்டுமே வந்து சோசியல் மீடியா வந்து மாறிட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஒரு கவலையும் நம்மகிட்ட இருக்கு. நீங்க ஒரு போன்ல வந்து ஒரு உங்களை போட்டோ எடுக்கிறது கூட இன்னொரு ஆள் துணை தேவையில்லை, நீயே எடுத்துக்கலாம், யாரோட துணையுமே இல்லாம யாரோட துணையும் இல்லாம அடுத்தவங்களோட சேர்ந்து வாழ்றதுங்கிற ஒரு பண்பையே குலைக்கிறதுக்கானதுமா செல்ஃபிங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு இது ஒரு வகையில் நமக்குள்ளார வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உதிரிகளா இருக்கிற மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, உதிரிகளோட வாய்ஸ் வந்து கேட்கவே நீங்க வந்து ஒரு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க ஒரு கவிதை எழுதிட்டு இல்ல நல்ல ஒரு அரசியல் பிரஜையோட ஒரு கதை எழுதிட்டு நீங்க 2-3 சிறுபத்தைகள் தான் தமிழ்நாட்டுல வந்து அவங்களுக்கு அனுப்பிட்டு தேவையில்லாம அவங்க போடுவாங்களா மாட்டாங்களா 2-3 மாசம் என் கதையை 11 மாசம் வச்சு வந்தது சிறுபத்திரிகைகள்
அது வரைக்கும் நான் காத்துட்டு தான் இருக்கேன். அப்ப இவங்களுடைய தங்களுடைய அரசியல் பார்வைய, அரசியல் சார்ந்த ஒரு படைப்பை நீங்க வந்து பொதுவெளியில வைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஸ்பேஸாகவும் சோசியல் மீடியா இருந்திருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம், அது எந்த வகையில் நம்ம அதுக்கு நம்ம பயனாளியாக மாற போறோமா, இல்ல நம்ம அதை பயன்படுத்திக்கிற நபரா மாற போறோங்கிற விஷயம் தான் இருக்குது. இவர் வந்து சோசியல் மீடியாவுக்கு வந்து ஈல்ட் ஆகிடாம சோசியல் மீடியாவை பயன்படுத்திக்கிட்டு இவருடைய உணர்வுகளை, இவருடைய பாலிடிக்ஸை, இவருடைய சந்திச்ச மனிதர்களை பத்தி பகிர்ந்துக்கிறதுன்னு இருக்கு இல்லையா. இப்படி இவ்வளவு ட்ரை எழுதுனா எத்தனை பேர் படிப்பாங்க, எத்தனை வியூஸ் வரலாம் தெரியாது, நமக்கு தெரியும். இவ்வளவு சீரியஸா எழுதுற நீங்க ஜமாலோட பேஜ் போய் பாத்தீங்கன்னா 12 லைக்ஸ் மேல இருக்காது. ஆனா அதுல அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு, தான் தொண்டை கருத்தை வந்து எழுதுறாரு. அவர் வந்து சிறுபத்திரிகை எழுதும் போது அதான் எழுதினாரு, பேஸ்புக்ல எழுதும் போது அதான் எழுதுறாரு. தன்னை வந்து பேஸ்புக்காக மாத்திக்காம இருக்கிற தன்மை தான் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கும்போது இது வந்து அவர் வந்து ஒரு வகையில வந்து எழுதுறதுக்கு வந்து பெரிய ஒரு உற்சாகம் மூட்டி அவர் எழுத வச்சிருக்கிறதுக்கான ஒரு வெளியை கொடுத்துருக்கு. அதனால எனக்கு ரெண்டு விஷயமும் இது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. சமகாலத்தை எழுதுறதுக்கு துணிந்த ஒரு நபராகவும், சோசியல் மீடியாவை தனக்கு ஏற்றது போல மாற்றிக்கிறதுக்கான முயற்சி எடுத்த ஒரு நபராகவும் நான் வந்து மனோ சின்னத்துறை பாக்கிறேன். அவர் பேர் மனோவா தான் நினைக்கிறேன், ஏன்னா எல்லாரும் பேரும் இப்படி ஆயிடுச்சு. நீங்க இப்ப கலாப்பியா வந்து 40 வருஷம் 50 வருஷமா இங்க எழுதிருக்க, ஆனா வந்து ஒரு இன்விடேஷன்ல பார்த்தேன் கலாப்பிரியா சோமசுந்தரம் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் இது வரைக்கும் அவர் பேர் அப்படி பார்த்ததே இல்லையா பாக்கு, பேஸ்புக்ல அப்படிதாங்க அவருக்கு ஐடி இருக்கு அப்படிங்கிறேன். இது எனக்கு மனோ சின்னத்துறை பார்க்கும்போது ஒருவேளை பேஸ்புக் ஐடி இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சது. நம்மளுடைய பேரையே வேற ஒரு ட்ரோனுக்கு மாத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமா, ஏன்னா சோசியல் மீடியாவில நம்ம சிலதை தவிர்க்க முடியாது. ரொம்ப சீரியஸான இலக்கியவாதிகள் ஒரு 4-5 வருஷத்துக்கு முடி பேசும்போது சோசியல் மீடியா வரவே வெறுத்து ஒதுக்குன நபர்கள்லாம் தெரியும், எழுத்தாளர்கள்லாம் தெரியும். ஆனா இவங்க இப்ப வந்து அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க, சீரியஸா அதுல வந்து எழுதுறாங்க, அதுல வந்து இது பண்றாங்க. அதுல சின்னோண்டு ஒரு கமெண்ட் வந்ததுக்காக ரொம்ப மகிழ்ச்சியோட போன் பண்ணி அரை மணி நேரம் பேசுற எழுத்தாளர்களா இருக்காங்க. அது ஒரு இதா இருக்கு. ஆனா சில விஷயங்கள் வந்து நமக்கு சோசியல் மீடியா வகையில ஏதோ ஒரு வகையில கிடைக்குது. பாதசாரி வந்து ஒரு காசின்னு ஒரு கதை எழுதியிருந்தாரு, அதுக்கப்புறம் அவர் இப்போ வரைக்கும் பாதசாரியினோட காசு கதை தான் எல்லாருமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் நிர்ணய இருக்காரு. ஒரு நாள் திடீர்னு பேஸ்புக்ல இது பண்ணும்போது ஒரு கவிதை, அவரோட கவிதை யாரும் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது பார்க்கும்போது ரொம்ப நல்ல கவிதையா இருந்துச்சு. ஒரு சின்ன கவிதை தான், 4 பேர் பைத்தியம் என சொல்லும் கசங்கிய தோற்றத்தில், 4 பேர் பைத்தியம் என சொல்லும் கசங்கிய தோற்றத்தில் வந்தவர் கையேந்திரார் என்னிடம். மேலாடை சட்டை பையில் கைவிட்டு காசு எடுக்கும் முன் ஆளை காணும், வெளியில் எடுத்த காசை எனக்கு நானே கொடுத்து கொண்டாயிட்டு. நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் வந்துட்டு ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு திரும்ப போட்ட மாதிரி இருக்குது. ஆனா ஒரு நீங்க அந்த காசு வந்து பைத்தியத்துக்குன்னு முடிவு பண்ண எடுத்த காசு, அந்த காசு இப்ப நீங்க எங்க போயிருக்கீங்க அப்படி சுருக்குன்னு நீங்க. இது வந்து எனக்கு சோசியல் மீடியாவில இருந்து கிடைச்ச கவிதைதான். ஒருவேளை இது அவர் தொகுப்பு எல்லாம் போட்டதுன்னா அவரு ரொம்ப ஸ்லோவா எழுதுற ரைட்டர், அவர் இன்னும் ஒரு 10 வருஷம் 4 வருஷம் விடையில தொகுப்புல வரலாம், அது வரைக்கும் நான் காத்துக்கிறேன். ஆனா இது இப்படி ஒரு வாய்ப்புகளே நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா இன்னொரு பாதகம் என்னாச்சுன்னா, சோசியல் மீடியால யாருக்கு அதிகமா வியூஸ் வருது, யாருக்கு அதிகமா ஷேர் போகுது, அவங்க தன்னோட புத்தக வெளியீட்டு கூப்பிடுறது, அவங்கள்ட்ட வந்து நம்ம புத்தகத்தோட அட்டை பிரதிய வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு இது மாறுது இல்லையா. அந்த இடத்துல ரைட்டர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. நீங்க வியூஸ்க்காக எழுதல, லைக்ஸ்க்காக எழுதல, ஷேருக்காக எழுதல, நீங்க வந்து வாசகருக்காக எழுதுறீங்க, அவங்க படிக்கிறாங்க உங்க. நீங்க அப்படி எழுதும் போதே அதுல அது உள்ள பிரதியில இருக்கிற ஒரு எத்திக் போயிடும். நீங்க அதிகமா லைக்ஸ் வியூஸ் வர ஆட்கள் பல பேர் வந்து இடதுசாரியாவோ அம்பேத்கரையாவோ இவங்கெல்லாம் இருக்கப்படுறது இல்ல, பல பேர் வந்து ரைட்டுக்கு அப்படியே இருப்பாங்க. நீங்க அவங்கள வச்சுதான் நீங்க அட்டை படம் வெளியிட்டீங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட் பத்தியும் உங்களுக்கு ஒரு வியூ வர ஆரம்பிச்சு. இன்னும் சில விஷயம் இந்த தொகுப்பு மட்டும் ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். நேரம் அதிகமா எடுத்துட்டாங்க, எல்லா வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. எல்லாருமே சொன்ன கதைகள் நான் ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இப்போ கொரோனா பத்தியான எல்லா விஷயங்களுமே நமக்குள்ளார எடுத்துருக்குது. நாய் பத்தியான ஒரு கதை இருக்கு இல்லையா, நாய் நம்ம இது வந்து நம்ம நேரடியா பார்க்கும்போது நேரடியான கதை தான் அது. நாய் விஷம் வச்சு கொள்றது அப்படிங்கும் போது நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய பிராணிகள் வீட்டுல எப்படி கொல்லப்படுறதுன்னு நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் வந்து அது ஒரு இதாக இருக்கும். ஒரு ஒரு கவிதைக்கு படிக்கும் போது நம்ம வேற ஒரு இடத்துக்குள்ளார நம்ம டிராவல் பண்ற மாதிரி
இது எனக்கு படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எல்லாம் என்னோட ஓரளவு விவரம் தெரிகிற அளவுக்கு எங்க அப்பா இறந்துட்டாங்க, அதனால அம்மா பிள்ளையா தான் இருக்கு. எங்க அப்பா பத்தி ஆனா பெரிய நல்ல சித்திரங்கள் எனக்குள்ளது இல்லை. அப்பாவை பத்தி புகழ்ந்து பேசினா எந்த அப்பாவை பத்தியான பெரிய இதெல்லாம் சொல்லி நான் அளவிச்சிட முடியாது. அம்மா பத்தி சின்னதா சொன்னா புஸ்க்கு நான் அழுதுருவேன். அப்படியான நபர் தான் அம்மா வந்து எனக்கு அவ்வளவு நெருக்கமான இது. எங்க வீட்டுல அப்ப கரண்ட் எல்லாம் இல்லைனாலும் வீட்டுல அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தான் வச்சு எழுதிட்டு இருப்போம். எழுதுறது படிக்கிறது எல்லாமே இருக்கும். வீட்டுல வந்து விறகடுப்பு தான். நான் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு அப்போ வந்து இங்கு பேராளை எழுதுறது ரொம்ப பிடிக்கும். எழுதிட்டே தான் இது ரெண்டாவது நான் படிக்கிற வரைக்கும் இங்கு பேராளை எழுதுனாலும் மார்க்கு அந்த இது பேப்பர்லாம் நீங்க எக்ஸாம் வந்து இங்கு பேராளெல்லாம் எழுதுறோம்ன்ற ஒரு ரூல் இருந்துச்சு. அதில் இங்கு பேராளையும் எழுதி ப்ராக்டிஸ் பண்றதுனால அது எழுதிருந்தது. எங்க அம்மாவுக்கு வந்து ஒரு இப்போ விறகு தள்ளும்போது டக்குன்னு கையில வந்து ஒரு கொத்தா ஒரு நெருப்பு வந்து விழுந்துச்சு. நம்ம ஒரு இதுல இருக்கும் டக்குன்னு பையன் பேனால இருக்கிற எங்கெல்லாம் எடுத்து எங்க அம்மா கையில எல்லாம் ஊத்தி அப்படியே இதே ஃபுல்லா நிரப்பினோட அடுத்த ஒரு செகண்ட் கூட இல்ல அம்மா கேட்ட வார்த்தை வந்து எல்லா எங்கேயும் ஊத்தினே போய் எழுதுறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அது கான்சியன்ஸ் இல்லாம வந்துச்சு. கை எரியுது இதெல்லாம் இல்ல அப்படி எல்லா எங்கேயும் எந்த ஊத்திட்டே நீ எழுதுறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு. அது இன்னசென்ஸ் இருக்கு இல்லைங்களா. என்னுடைய நான் வந்து எங்க அம்மா கொடுத்த எனக்கு பெரிய கொடையா நான் அதான் நினைச்சிருக்கேன். ஏதோ ஒரு வயல நான் எழுத வைக்கிறதுக்கான என் மகளை பத்தி நான் எல்லா வீட்லையும் எல்லா குழந்தைங்களும் அவங்கள அவங்க அப்பா அம்மாட்ட ஏதோ ஒரு கதையை சொல்லியிருக்கோம், ஒரு ரொம்ப பொய்ட்டிக்கான ஒரு வரியை சொல்லிடும். அதை நான் வந்து அந்த வரியை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அது ஆகா இது சொல்லியிருக்கேன் அதை கண்டுபிடிச்சிக்கிறேன். அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன், எல்லாரோட பகிர்ந்துக்கிறேங்கிறதுக்கு அந்த இன்னசென்ட்ஸை வந்து நான் கேட்ச் பண்ணிக்கிறதுக்கு வந்து எங்க அம்மாட்ட இருந்து கொடுத்த ஒரு எங்க அம்மா கொடுத்த இன்னசென்ஸாக தான் நான் பார்க்குறேன். அது வந்து நான் இப்போ எங்க அம்மா வந்து ஒரு அவ்வளோ நேசிக்கிற ஒரு ஒரு இது. எங்க மனைவி கூட அவங்க தான் வளர்த்தாங்க. அதனால என்னை விடவும் இந்த மனைவி மேல வந்து அவங்க வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க. அதனால எங்க அம்மாவோட மரணத்தை பத்தி நாங்க யோசிக்கவே முடியாது. அப்படி ஒரு மனநிலை இருந்தோம். ஆனா ஒரு 1.5 வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் இழுத்துருச்சு, ஒரு கை கால இழுத்துருச்சு, எழுந்து போக முடியாது இருந்து அவங்களால அவங்களே ஏதாவது 2 பேர் அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு 1.5 வருஷம் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே இருந்தா இது பண்ணாங்க. அப்ப அந்த டயத்துல நாங்க 4-5 முறை எங்களுக்குள்ளார இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு அம்மா இறந்துடலாமோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு எங்களுக்கு வந்துருச்சு. ஒரு கட்டத்துல நாங்க வந்து அப்படி ஒருவேளை அப்படி முதல் முறையை வந்து உடல் சரியில்லாம இறந்துருந்தாங்கன்னா எங்களால நாங்க மன ரீதியா நானும் என் மனைவியும் அவ்வளவு கவுன்சிலிங் எடுத்து சிகிச்சை எடுக்கிற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்போம். ஆனா அந்த 1.5 வருஷங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு அந்த இந்த நேரமா ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 1.5 வருஷத்துல ஒரு மாதிரி 2-3 முறை அவங்க ரொம்ப அவங்க தாழ முடியாத வழிகளை அனுபவிச்சதுனால இவ்வளோ வழிகளோட அவங்க இருந்துருக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு நாங்கள் வந்துட்டதுனால அவங்களுடைய மரணம் வந்து எங்களை வந்து அவங்க மரணத்துக்கு எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வழியால் எங்களை தயார்படுத்தினாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். எனக்கு இந்த நாய்க்கான விஷம் இது பண்ணும்போது எனக்கு எங்கள் அம்மாவோட நினைவுதான் வந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்குமான ஒவ்வொரு இதாக இருக்கும். நம்ம பிராணியும் போது பிராணியோட கம்பேர் பண்ணிக்கிறதுங்கிறது நமக்கு இது சில பேருக்கு வரும், சில எனக்கு அப்படி தோணுச்சு. எனக்கு இவரோட தொகுப்புல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா கதைகளுக்கான தலைப்பு ரொம்ப அழகான இருக்கும். அவர் வீட்டில் ஒரு கார் இருக்கும். கார் வந்து எனக்கு ரொம்ப ரசித்து இந்த கதையை படிக்கும். ஃபேஸ்புக் லாங்குவேஜ் தான் அது எனக்கு அது. ஆனால் ஒரு இது ஒரு கார் வந்து அது அவங்ககிட்ட பேசுது, வந்து நான் வந்து இத்தனை வருஷமா என்னை பயன்படுத்திட்டீங்க அது வந்து என்னால முடியல உனக்கு இல்லை எத்தனை தடவை சொல்றது. அவன் வந்து டயரை மாத்தி பஞ்சர் போட கூட தெரியாது அவனுக்கு கேட்ட பஞ்சரான டயரை மாத்தப்படே தெரியாது. அவன் என்ன வந்து இதை வந்து பேனர் தரைஞ்சிட்டு என்னமோ பெரிய மெக்கானிக் போய் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நக்கலும் நையாணியமா அந்த கதை போயிட்டே இருக்குது. அந்த கதைக்கு தலைப்பு வந்து பை. இந்த ரஷீத் வந்து அவங்க இதுக்கு போவாங்க. அந்த கதைக்கு பேர் தெய்வம். அதுதான் ஒவ்வொரு இதுக்கு இன்னொரு சொல்ல போனா அந்த விதை விதைநீல் வந்து தலைப்புக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இதுதான். எல்லா தலைப்பும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 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 பொயட்ரிக்கு வைக்கிற தலைப்பு மாதிரியே இருந்துச்சு எல்லாம். நான் எல்லாம் அதுக்கப்புறம் நான் கதையை படிச்சு படிச்சு தலைப்பு முதல் 2 கதையை விட்டுட்டேன். தலைப்பு பெருசா கவனம் சொல்றேன். அதுக்கப்புறம் தலைப்புக்கும் கதைக்கு என்னடா அதுன்னு பார்க்கும்போது அது அவ்வளோ அது ஒரு கான்சியஸா அவ்வளவு தேர்வு பண்ணி அதுக்கு வச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமா அது அவர் அதுக்கு நாய் பத்தியான கவிதைக்கு வழக்கமா கதைக்கு வந்து யாராவது வந்து ஜிம்மி அப்படி ஏதாவது வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உயிர் கொள்ள பாரு அப்படி கூட வச்சிருவாங்க அது. ஆனா அவங்க வந்து பார்வை அவ்வளவுதான். அதுக்குள்ள ஏதோ ஒரு அவர் ஃபீல் பண்றாரு. அது ரொம்ப முக்கியமா இருந்தது. அது ஒரு அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து பேஸ்புக் தான் எழுதுறோங்கிற மாதிரியான ஒரு ஒரு அசட்டையா ஒரு ஒரு மேம்போக்கா எழுதுறோங்கிற
துணி அவர்கிட்ட இல்ல. மனோட வந்து அப்படி நான் பார்க்கல எந்த இடத்துலயுமே வந்து அவர் வந்து ஒரு ஒரு லாங்குவேஜ் ரொம்ப எளிமையா இருக்கு, நேரடியான தன்மையில இருக்கு, எந்த சிக்கலும் இல்லை, எந்த ஒரு பிளாஷ்பேக் போறாப்லாம் ஒன்றும் பெருசா அவர் எந்த இது இல்லை. சில உத்திகளை கையாண்டுருக்காரு, கார் பேசுற மாதிரியும் இது மாதிரியான விஷயங்களும் பயன்படுத்திருக்காரு. ஆனாலும் எந்த இடத்துல சிக்கல் இல்லை, ஆனா அவரு லாங்குவேஜ் எளிமைதான்னு சொல்லிட்டு அதை அஜாக்கிரதையா அவர் பயன்படுத்தல, ரொம்ப கவனத்தோட வந்து அவர் இது பண்ணியிருக்காரு. சில கதைகள் வந்து அவர் தேவதாஸ் சொன்ன மாதிரி கதையாவே ஆகல, அவர் பதிவா பேஸ்புக் பதிவா தான் இருக்குது. ஆனா அவரோட உச்சபட்சமான ஒரு ஃபார்ம்னு அதான் நினைக்கிறாரு. அவர் இன்னும் சொல்லப்படா அவர் முதல் புத்தகம் முதல் இது அப்படின்னா இதுக்கு அடுத்த கட்டத்துல அவர் மாறதுக்கான நிறைய இது இருக்கு, அவருடைய இதெல்லாம் மாத்திருக்கு. ஆனா அவருக்கு தெரிந்த வித்தைய அதுல என்ன உச்சபட்சமா செய்ய முடியும் அப்படிங்கறத வந்து முழு இது கொடுத்துருக்காரு இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. அது வந்து எத்தனை பேர் அதை பொலிட்டிக்கல் கதையா உள்வாங்கிப்பாங்கன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த தோப்புல இருக்க வேற கதையை அப்படி நம்ம அப்படி டக்குன்னு ரிலேட் பண்ணிக்க முடியல. அதனால தனியா அது மட்டும் நம்ம புரிஞ்சிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அதுல கொஞ்சம் நம்ம ஒரு இவங்க வந்து நம்ம இதுல இருந்து உருவாகிறது அன்கான்சியஸ்ன்னு வர ஆர்ட் அப்படிலாம் உடன்பாடு இல்லை. நீங்க மொழி அம்மானு எழுத ஆரம்பிக்கும் போதே நீங்க வந்து நீங்க ஏற்கனவே ஒரு 10-15 வருஷத்துக்கு மொழி நீங்க படிச்ச எழுத்துல எழுத்து கான்சியத்துக்கு வந்தப்பறம் தான் நீங்க எழுதவே முடியும். அதனால அப்படி நீங்க வந்து பொலிட்டிக்கலா ஒரு கான்சியஸோடய இதுல சில கதைகளை அணுகிருக்கலாமோ, சில கதைகளை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா எழுதிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு இதுவும் தெரிஞ்சுது. சில நேரங்களில் வந்து நம்ம எழுதின கதைகள் ஒரு வாரம் கழிச்சு திருப்பி படிக்கும் போது நிறைய உட்காந்து எழுதுவோம், டக்குனு ஒரு 4-5 பாராவுக்குவோம், 4-5 இதை மாத்துவோம். அப்படி வந்து இதுல ஏதோ ஒன்று கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு 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 பார்வையும் எனக்கு இருந்துச்சு. அப்படி இருந்தா இன்னும் கொஞ்சம் இதோட இன்னும் அடர்த்தியும் இதோட வேல்யூ இன்னும் அதிகமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனா அவர் 90s ஒரு எழுதிட்டு இருக்காரு, ஆனா முதல் புத்தகம் இதுதான் இல்லையா. ஆமா, அதனால வந்து எப்படி நடிக்கிறீ சொல்ற விஷயம் வந்து முதல் ஒரு புத்தகம் வந்துருச்சு, ஒரு குழந்த மாதிரிதான் நீங்க தூக்கி தலைக்கு மேல வச்சு கொண்டாடுங்க. நீங்க வந்து இப்ப உங்க வீட்டுல ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கான், ஒரு மாப்பிள்ள பாக்குறீங்க, அந்த பையன் கண்டிக்கலாமா, அந்த பொண்ணு உங்களுக்கு ஓகே வேணாம், சரி அந்த பையன் என்ன படிச்சிருக்கான், அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கு, வேலைக்கு போதா, நல்ல அரசியல் பார்வை இருக்கா, அதை அப்புறம் பாத்துக்கலாம். பிறந்த உடனே குழந்தை பிறந்த உடனே வந்து நீங்க வந்து இது வந்து அப்பா மாதிரி இல்ல தாத்தா மாதிரி இல்லைன்னு சொல்லி இப்பவே கிரிக்க ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாரு. நான் பிறந்த குழந்தை அவர் வந்து இத்தனை 90s எழுதிட்டு இருக்க முதல் புத்தகம் போது மனம் திறந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியா எழுதணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம், அதை எழுதணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கையாகவும் இந்த வாழ்த்துக்கு நன்றி.